இனிய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது நரம்புத் தளர்ச்சி பற்றிதான் மனித உடலில் மிகவும் முக்கியமான உறுப்பு நரம்பு அவை உடலுக்கு மிகவும் அடிப்படையானது இந்த நரம்புகள் பாதிக்கும் பொழுது உடலில் பல்வேறு கோளாறுகள் ஏற்படுகிறது நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்படுவோர் தற்பொழுது அதிகரித்து வருவதாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நரம்பு தளர்ச்சி கொடிய நோய்களில் ஒன்று நரம்பு தளர்ச்சி வந்துவிட்டால் எந்த செயலியும் செய்ய முடியாது பசி இருக்காது கோபம் அதிகரிக்கும் அஜீரணம் உண்டாகும் நடந்தால் உட்கார்ந்து எழுந்தால் மூச்சு வாங்கும் தூக்கமின்மை உண்டாகும் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் நரம்பிற்கும் நமது மூச்சுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நாம் விடும் மூச்சுத்தான் நம்முடைய உயிர் ஆகும் இதை தமிழ் சித்தர்கள் ஏற்கனவே கூறியுள்ளனர் நாம் உயிர் வாழ்வதற்கும் உறுப்புகள் செயல்படுவதற்கும் உயிர் சக்தி தேவை நாம் சுவாசிக்கும் பொழுது உள்ளிழுக்கும் உயிர் சக்தி நரம்புகளின் சக்தியாக விளங்குகிறது நரம்பு தளர்ச்சி ஆண்களை விட பெண்களையே அதிகம் பாதிக்கிறது முப்பது வயது முதல் ஐம்பது வயது உட்பட்டோரே அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் நரம்புகள் என்றால் என்ன நரம்பு என்பது தசை எலும்பு ரத்த குழாய்கள் போன்று ஒரு உறுப்பு ஆகும் நரம்பு என்பது நரம்பு செல்களால் உருவானது மூளை நரம்புகளால் ஆனது நரம்புகள் உடலில் மிக மிக முக்கியமானதாகும் நரம்புகளின் வேலைகள் நரம்புகள் இரண்டு வகைகள் உள்ளன நரம்புகள் உடலில் தகவல்களை மூளைக்கு உடலின் இதர பாகங்களுக்கும் கொண்டு செல்லும் வேலையை செய்கிறது சில நரம்புகள் மூளையில் இருந்து தசைகளுக்கு தகவல்களை கொண்டு சொல்லும் பணியை மேற்கொண்டு உடலின் இயக்கத்திற்கும் வலி அழுத்தம் வெப்பம் குறித்த தகவல்களை அனுப்பும் பணியிலும் ஈடுபடுகிறது நரம்பு தளர்ச்சி என்றால் என்ன நரம்புகளில் இருக்கும் மயிலின் வேதிப்பொருளின் காரணமாக பல லட்சக்கணக்கான நரம்புகள் சேர்ந்து தசைக்கு கொண்டு செல்லும் மூளையின் கட்டளையை கொண்டு செல்லும் வேலையை செய்கிறது இந்த கட்டளைகள் சரியான நேரத்தில் கொண்டு செல்லாமல் இருப்பதே நரம்பு தளர்ச்சி ஆகும் நரம்புத் தளர்ச்சிக்கான அறிகுறிகள் அடிக்கடி தலைவலி நிலை தடுமாற்றம் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் போதல் சிறுநீர் அடக்க முடியாமை தசைப்பிடிப்புகள் பலவீனமான தசை தூக்கமின்மை அதிக வியர்வை எரிச்சல் மன அழுத்தம் கவலை கவனமின்மை பதற்றம் உயர் இரத்த அழுத்தம் இரத்த சோகை மலச்சிக்கல் ஞாபகமறதி அதிக கோபம் தலைபாரம் அதிக சோர்வு விரக்தி ஆகியனவாகும் நரம்புத் தளர்ச்சிக்கான காரணங்கள் நம்முடைய மனதிற்கும் நரம்பிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நம் மனம் பாதிக்கும் போது நம் நரம்புகளும் பாதிக்கப்படுகிறது மகிழ்ச்சி அடையும் போது நரம்புகள் புத்துணர்வு அடைகிறது நிறைய பேருக்கு நரம்பு தளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் கோளாறே இரண்டாவது சில ஊட்டச்சத்து குறைபாடுகள் உடல் உளைச்சல் மூளைக்கு அதிக வேலை மிதமிஞ்சிய தாம்பத்தியம் ஆகியனவாகும் நரம்புத் தளர்ச்சியை குறைக்கும் உணவுகள் விட்டமின்கள் புரோட்டீன் கலந்த சரிவிகித உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் மீன் உணவுகள் ராகி வெந்தயம் கொல்லு கொத்தவரங்காய் கருப்பு உளுந்து முருங்கைப்பூ பிரண்டை செவ்வாழை அமுக்கராங்கிழங்கு சாதிக்காய் மாதுளை பேரீச்சை மஞ்சள் பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை கோழியின் ஈரல் தினை குதிரைவாளி முளைகட்டிய தானியங்கள் அத்திப்பழம் திராட்சை பிஸ்தா ஆரஞ்சு வேர்க்கடலை பொட்டுக்கடலை நெல்லி ஆகியவற்றை உணவில் எடுத்துக்கொள்வதன் மூலம் நரம்புத் திளர்ச்சியை குறைக்கலாம் முக்கியமாக இயற்கை உணவுகள் மிகச்சிறந்தது நரம்பு திளர்ச்சிக்கான யோகாசனங்கள் சிரசாசனம் சர்வாங்காசனம் பச்சி தனுராசனம் சலபாசனம் பத்மாசனம் ஹலாசனம் விபரீத கருணை சவாசனம் ஆகியனவாகும் நரம்புத் திளர்ச்சிக்கான முத்திரை பிரித்திவி முத்திரை நரம்பு தளர்ச்சியை தவிர்க்க வேண்டிய உணவுகள் துரித உணவுகள் ரசாயன உணவுகள் மது புகை மற்றும் அதிக நேரம் விழித்திருத்தலையும் நேரம் தவறி உணவு எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் நரம்புத் தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டோர் வரும் நிலையில் இருப்பவர்களும் செய்ய வேண்டியவை சுடுதண்ணீரில் குளிக்க வேண்டும் முடிந்தவரை சுடுதண்ணீரையே குடிக்க வேண்டும் சூடான உணவுகளையே எடுக்க வேண்டும் இரவில் நன்கு தூங்க வேண்டும் எண்ணெய் எடுக்க வேண்டும் காலையில் உடற்பயிற்சி அல்லது யோகா செய்ய வேண்டும் கண்டிப்பாக மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும் மூச்சிற்கும் நரம்பிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இயற்கையான உணவுகளையே எடுக்க வேண்டும் நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் இவற்றின் மூலம் நரம்பு தளர்ச்சியிலிருந்து தற்காத்துக் கொள்ளலாம் இதுவரை நரம்பு தளர்ச்சி பற்றியும் தற்காத்துக் கொள்வது பற்றியும் தெரிந்து கொண்டோம் எனவே நாமும் இதனை பின்பற்றி நல்வாழ்வு வாழ்வோம் நன்றி வணக்கம்